ேஷனில் பார்ட் ஒன் பார்த்தோம் பார்ட் ஒனில் கிட்டத்தட்ட இருபது கொஸ்டினை நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக ஃபர்தர் கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போம் வித் டீடைல் ஆன்சரோடு பார்ப்போம் ஓகே ரைட் த டேர்ம் ஆன்டிபயோட்டிக் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் பை ப்ளம்மிங் பாஷர் வாக்ஸ்மேன் அண்ட் லீசர் ஆன்டிபயோட்டிக்ங்கிற வேர்டை முதன் முதல்ல யார் பயன்படுத்தினா அப்படின்னா வாக்ஸ்மேன் தான் பயன்படுத்தினார் இந்த ஆன்டிபயோட்டிங்கிற வேர்டை முதல்ல காயின் பண்ணதே வாக்ஸ்மேன் தான் ஆனால் அந்த ஆன்டிபயோட்டிக்கை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஒன்று கண்டுபிடிச்சாங்க இல்லையா அவர் வந்து அலெக்ஸாண்டர் ப்ளமிங் இவர் வந்து எதுலேருந்து கண்டுபிடிச்சார் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா பென்சிலியம் நொட்டேட்டம்ங்கிற ஃபங்கையிலேருந்து அவர் ஒரு ஆன்டிபயாட்டிக்கை கண்டுபிடிச்சார் பொதுவாகவே ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா த கெமிக்கல்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த லிவிங் ஆர்கனிசம் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன என்ன த கெமிக்கல்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த லிவிங் ஆர்கனிசம் தட் மேபி யூஸ் டு கில் அனதர் லிவிங் ஆர்கனிசம் நீங்கள் எதுலேருந்து கண்டுபிடிச்சிங்களோ அதை இன்னும் ஒரு லிவிங் ஆர்கனிசத்தை கொள்வதற்காக பயன்படுத்துகிறீங்க அதனால் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆன்டிபயாட்டிக்ஸை வந்து நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் உதாரணத்துக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ்னால் ஜென்ரலாக சொன்னால் ஸ்டெப்டமெசின் டெட்ராசைக்ளின் எல்லாம் சொல்ல நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே உங்களுக்கு ஃபீவர் இது மாதிரி இருக்குன்னா டாக்டர் ஒன்றே சொல்லுவார் ஒரு ஸ்டெப்டமிஷின் ஒன்று போடுங்க டெட்டாசைக்கிள் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ரைட் குட் அடுத்த கொஸ்டின் டெம்பரேச்சர் டாலரன்ஸ் ஆஃப் தெர்மல் புளுகிரீன் ஆல்கே இஸ் டியூ டு இந்த தெர்மல் புளுகிரீன் ஆல்கேனுக்கு அந்த டெம்பரேச்சர் டாலரன்ஸ் எதனால் ஏற்படுகிறது ஒன்று செல்வால் ஸ்ட்ரக்சர் இன்னொன்று செல்வால் அதை செல் ஆர்கனிசம் இன்னொன்று மைக்ரோகான்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் அடுத்தது ஹோமோபோலார் பான்ஸ் இந்த எரோட்டீன்ஸ் இதுக்கு ஆன்சர் ஹோமோபோலார் போலார் பான்ஸ் இந்த எ ப்ரோட்டீன்ஸ் என்னதான் சார் ஹோமோ இன் பான்ஸ் இந்தயர் புரோட்டீன்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இந்த புளுகிரீன் நாள்கிட்டருக்கு இல்லையா இதில் ப்ளூ கிரீன் நாள்கை வந்து கேன் டாலரேட் எக்ஸ்ட்ரீம் சாம் டெம்பரேச்சர் அந்த அதிகப்படியான வெப்பநிலையை கூட தாங்கி வளரக்கூடியது எதனால் அப்படின்னா டியூ டு ப்ரசன்ஸ் ஆஃப் ஜெலாட்டினஸ் ஷீத் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜெலாட்டினஸ் ஷீத் அதில் இருக்கிறதுனால இட் கேன் டாலரேட் ஹையர் டெம்பரேச்சர் அண்டு இட் காம்பேக்ட்னஸ் ஆஃப் ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் இன் ப்ரோட்டோப்ளாசம் அதில் காம்பே அந்த ப்ரோட்டீன் பிளாசம் புரோட்டோப்ளாசத்தில் இருக்கக்கூடிய ப்ரோட்டின் காம்பேக்டாக இருக்கிறதுனாலையும் இது இந்த டெம்ப்ரேச்சர் டெம்பரேச்சர் டாலரன்ஸ் வந்து இதுக்கு ஏற்படுது ஓகேவா அடுத்த கொஸ்டின் நான் சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் ஆர் நைட்ரஜன் லே ரெண்டு இருக்குங்க சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இருக்குது நான் சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இருக்குது இதில் நான் சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் அதாவது இந்த கூட்டாண்மை இல்லாத நைட்ரஜன் ஃபிக்ஸட் யார் இதில்னா அசோட்டோபேக்டர் சூடமோனாஸ் சாயில் ஃபங்கை ப்ளூ கிரீன் ஆல்கை இதில் எது ஆன்சர் ஆ குட் என்ன ஆன்சர் அசட்டோபேக்டர் அசோட்டோபேக்டர்ங்கிறது இட் இஸ் ஏ சிம்பியாட்டிக் பாக்டீரியா ஓகே இது வந்து ஒரு ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இது வந்து ஃப்ரீயாக நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பண்ணி பண்ணிக்கொடு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா அசோட்டோபேக்டர் ஓகேவா அடுத்து ரிக்கட்ஸியே கான்ஸ்டியூட் ஏ குரூப் சிஏங்கிற இது வந்து எந்த குரூப்பு கீழே வருது அது பாக்டீரியா கீழே வருதா அல்லது வைரஸ் கீழே வருதா அல்லது இண்டிபெண்டன்ட் குரூப் பிட்வீன் பாக்டீரியா அண்ட் வைரஸ் கீழே வருதா ஃபங்கை கீழே வருதா புரியுதா நான் சொல்கிறது ரிக்கெட்ஸு என்கிறது இட்ஸ் கான்ஸ்டியூட் ஏ குரூப் எந்த குரூப்பு கீழே வருது ரிக்கெட்ஸு என்கிறது பாக்டீரியா கீழையா வைரஸ் கீழையா இண்டிபெண்டன்ட் குரூப் பிட்வீன் பாக்டீரியா அண்ட் வைரஸா ஃபங்கையா ஆன்சர் வந்து என்ன ஆன்சர் குட் இண்டிபெண்ட் குரூப் பிட்வீன் பாக்டீரியா அண்ட் வைரஸ் ஓகேவா புரியுதா ரைட் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஆர் டைனி ஆப்ளிகேட் இன்டர்செல்லுலார் பாரசைட்ஸ் ஃபவுண்ட் இன் பிளட் சக்கிங் இன்செக்ட்ஸ் லைக் லைசஸ் மைட்ஸ் டிக்ஸ் இந்த ரிக்கட்ஸிங்கிறது ஒரு சின்ன ஆப்ளிகேட் இது எதில் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஏ இன்டர்செல்லுலார் பாரசைட் இந்த இன்டர்செல்லார் பாரசைட் எங்கே இருக்கும் அப்படின்னா இட்ஸ் ஃபவுண்ட் இன் பிளட் சக்கிங் இன்செக்ட் எந்த மாதிரியான இன்செக்டில் இருக்கும் அப்படின்னா லைசஸ் லைசஸ்ஸு மைட்ஸு டிக்ஸு இந்த பேனு இந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இலைப்பேன் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அது மாதிரியான பூச்சி இனங்களில் இது இருக்கும் தேவேர் ஃபஸ்ட் அப்சர்வ் பை ரிக்கட்ஸ் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ரிக்கட்ஸுங்கிற முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இது கண்டறியப்பட்டது பட் இட் வாஸ் ப்ராப்பர்லி டிஸ்கிரைப்ட் பை ரோச்சா லைம் இன் நைன்டீன் சிக்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதில் ரிக்கெட்ஸால் கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ரோச்சா லைம்ங்கிறவர் தான் இதை அருமையாக சொன்னார் கண்டுபிடிச்சு டீட்டெயிலாக சொல்லி அதுக்கு ஒரு பேரையும் வச்சார் அதுக்கு பேர் ரிக்கட்ஸியா அப்படிங்கிற பேரையும் அவர் வைக்கிறார் தேகவ் பெப்டைட் செல்வால் வித் டிஎன்ஏ அஸ் ஜெனடிக் மெட்டீரியல் ஆர் இண்டிபெண்ட் என்ஐ என்டைட்டி ப்ரொடியூசர்ஸ் டிசீஸ் லைக் க்யூ ஃபீவர் டைஃபஸ் இந்த மாதிரியான ஃபீவர்லாம் உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளது ஓகேவா ரைட் அடுத்து நைட்ரஜன் ஃபிக்சர் சாயில் ஆர்கனிசம் பிலாங்ஸ் டு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சாயில் ஆர்கனிசம் எதை சார்ந்தது மோசஸா பாக்டீரியாவா கிரீன் ஆல்கேவா சாயில் ஃபங்கையா எதை சார்ந்தது அப்படின்னா பாக்டீரியா எதை சார்ந்தது பாக்டீரியா எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சம் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே இது எல்லாமே தெ ஹாவ் சம் கப்பாசிட்டி டு ஃபிக்ஸ் அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன் எல்லா பாக்டீரியாவும் நைட்ரஜன் ஃபிக்ஸிங்கில் இருக்காது சில பேக்டீரியாவுக்கு மட்டும் தான் இருக்கும் அதே மாதிரி புளுகிரீன் ஆல்கேவுக்கு இருக்கும் புளு ஆல்கேவை என்ன நம்ம சொல்லணும்னா சைனோ பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இட் ஹேஸ் சம் கப்பாசிட்டி டு ஃபிக்ஸ் அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன் வளிமண்டத்தில் இருக்கிற நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கப்பாசிட்டி உள்ளது பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா அசோடோபேக்டர் ரைசோபியம் ஃப்ரேங்கியா இது எல்லாமே இருக்குது அதே மாதிரி புளு கிரீன் ஆல்கையில் வந்து நாஸ்டாக்கு ஆசிலேட்டோரியா அனபினா இது எல்லாமே வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள் அடுத்து புரோட்டிஸ்டான் ஜீனோ ஹேஸ் புரோட்டிஸ்டான் ஜீனோம்ங்கிறது எதை பெற்றிருக்கிறது என்னென்னத்தை பெற்றிருக்குது அப்படின்னா மெம்ப்ரெய்ன் பவுண்ட் நியூக்ளியோ ப்ரோட்டீன்ஸ் எம்படடின் சைட்டோப்ளாசம் மெம்பிரெய்ன் பவுண்ட் நியூக்ளியோ புரோட்டீன்ஸ் எம்படடின் சைட்டோப்ளாசம் ஃப்ரீ நியூக்ளிக் ஆசிட் அக்ரகேட்ஸ் அடுத்து அடுத்து என்ன அப்படின்னா ஜீன் கண்டெய்னிங் நியூக்ளியோ புரோட்டீன்ஸ் கண்டென்ஸ் டுகெதர் இன் லூஸ் மாஸ் அண்டு யூஸ்லோ புரோட்டீன் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் செல் சப்ஸ்டன்ஸ் எதுக்கான ஆன்சர் என்ன ஆன்சர்னா ஏதான் ஆன்சரு அதாவது இந்த மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியோ ப்ரோட்டீன்ஸ் மெம்ப்ரெய்ன் பவுண்ட் நியூக்ளியர் ப்ரோட்டீன்ஸ் இன் சைட்டோப்ளாசம் சைட்டோப்ளாசத்தில் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியோ புரோட்டீன்ஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறோம் தட் மீன்ஸ் புரோட்டீன்ஸ்டான்ஸ் வந்து ஆர் யூகேரியாட்ஸ் இது எப்போயுமே யூகேரியாட்ஸ் தான் இது பெரும்பாலும் இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் ஆர்கனைஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியஸ் அதோடய ஜெனெடிக் மெட்டீரியல் நியூக்ளியஸ்ங்கிற ஃபார்மில் தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதனால தான் இதை நம்ம இதுக்கு ஆன்சராக நம்ம சொல்லுறோம் ஓகேவா ரைட் அடுத்து அடுத்த கேள்வி என்டமிபா கோலை என்டமிமா கோலை எதை உருவாக்குகிறது என்டமிபோ கோலை காசஸ் பயோரியா டயோரியா டிசென்ட்ரி எதுவும் இல்லை என்டமிபோ கோலை எதை உருவாக்குகிறது பயோரியா டயோரியா டிசென்ட்ரி அண்ட் எதுவுமே இல்லை இதுக்கு ஆன்சர் வந்து எதுவுமே இல்லை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பயோரியா எதனால் உருவாகுதுன்னா பயோரியா இஸ் காசு பை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன்ஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால்தான் பயோரியா வருது அலாங் வித் அதர் ஃபேக்டர்ஸ் டயரியா எதனால் வருது ரோட்டோவைரஸ் இதனால் வருது ஓகே டிசென்ட்ரி எதனால் வருது என்டெமிபா ஹிஸ்டலைட்டிக்காக நல்லா வருது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா பயோரியாங்கிறது எதனால் வருது பாக்டீரியானால வருது டயரியா எதனால் வருது ரோட்டோவைரஸ் வைரஸ்னால் வருது டிசன்ட்ரி எதனால் வருது என்டமிபா ஹிஸ்டோலைட்டிக்கா அதனால் வருது ஓகேவா அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன எதுவும் இல்லை அடுத்த கொஸ்டின் புரோட்டிஸ்ட் அப்டைன் ஃபுட் ஆஸ் புரோட்டிஸ்ட் அது எந்த உணவை எந்த வழியில் எடுத்து இப்போ எந்த மாதிரி எடுத்துக்குது ஃபோட்டோசிந்தசைசஸ் சிம்பையான்ஸ் அண்டு ஹோலோட்ராப்ஸ் ஃபோட்டோசிந்தசைசஸ் கீமோசிந்தசைசஸ் கோலோ ஹோலோட்ராப்ஸ் இதில் எந்த இதில் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ அதாவது இந்த புரொட்டிஸ்டாங்கிறது இந்த புரொட்டிஸ்டாங்கிறது என்னது அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் புரொட்டிஸ்டா ஹாவ் டைவர்ஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இது வித்தியாசமான முறைகளில் அது உணவுகளை எடுத்துக்கொள்கிறது பல்வேறு வழிமுறைகளில் அது உணவுகளை எடுத்துக்கிறது எது புரொட்டிஸ்டா புரொட்டிஸ்டா வந்து பர்டிகுலர் வேலை தான் உணவு எடுத்துக்கொள்ளலாம் இல்லை தே ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் சில நேர உணவு ஒளிச்சேர்க்கை மூலமாக எடுத்துக்கும் சில நேரம் என்னன்னா சேப்ரோபைட்டிக் செப்ரோபேட்டிக்னால் இறந்து போன பொருட்களைசைட்டாப்ரோபேட் பாரசைட்டா உட்காந்துருக்கும் அண்ட் இன்ஜெஸ்டிவ் தே ஆர் மேஜர் ஹெட்ரோட்ராஃப் இரண்டு வழியும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு பழக்க வழக்கத்தை கொண்டுள்ள உயிரிடம் அடுத்த கொஸ்டின் புரோட்டிஸ்டா இன்க்ளூட்ஸ் புரொட்டிஸ்டா எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹெட் ஹெட்ரோடாப்ஸ் கீமோ ஹெட்ரோட்ராப்ஸ் கீமோ ஆட்டோட்ராப்ஸ் ஆல் தி அபோ இதுக்கான ஆன்சர் ஆல் தி அபோவ் இந்த கிங்டம் புரொட்டிஸ்டா இருக்கு இல்லையா இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஃப்ளஜெல்லேட் ஃப்ளஜர்லேட் இருக்குது வந்து யுக்ளினா யுக்ளினா அது இருக்கும் அடுத்து டயாட்டம்ஸ் இருக்கும் டைனோ டைனோஃப்ளஜேட் இருக்கும் ஸ்லிம் மோல்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து சர்கடைன்ஸ் இருக்கும் சிலியேட்ஸ் இருக்கும் ஸ்பரோசவா இருக்கும் இது எல்லாமே புரோட்டிஸ்டாக் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் பெரும்பாலும் டேஆட்டோசிந்தட்டிக் இது எல்லாமே போட்டோசிந்தட்டிக் சம்டைம் கீமோட்ராபிக் ஹெட்ரோட்ராஃபிக் எல்லா விதத்துலையும் இது நியூட்ரிஷனை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடியது அதான் ப்ரோட்டிஸ்டாப் குரூப்போடைய கேரக்டர் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு உஸ்டிலாகோ காஸ்ட் பிளான் டிசீசஸ் கால்டு ஸ்மட் உஸ்டிலாகோ அப்படிங்கிற ஒரு ஆர்கனிசம் தட் மீன்ஸ் ஒரு ஸ்போரு இது வந்து பிளான்ட்டுக்கான அதாவது தாவரங்களுக்கான நோய்களை உண்டு பண்ணக்கூடியது அப்படி உருவாக்கக்கூடிய நோய் வந்து ஸ்மட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஸ்மட்டு டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாலும் அக்ரிகல்ச்சர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்மட்டு டிசீஸ் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டால் அந்த உஸ்லாகோ அப்படிங்கிற ஆர்கனிசம் காசல் ஆர்கனிசம் ஓகே ரைட் இது இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி என்ன உஸ்லாகோ காசுடு பிளான் டிசீசஸ் கால்டு ஸ்மட்டு ஏன் அப்படின்னு கேட்டால் இதுக்கான ஆன்சர் என்னது அதாவது தே பாரசைட் சீரியல்ஸ் மைசீலியம் இஸ் பேக் தே டெவலப் சூட்டி மாசஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அஃபெக்டட் பார்ட்ஸ் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி பிளாக் இதுக்கு ஆன்சர் என்ன அஃபெக்டட் பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி பிளாக் அதாவது ஒரு கருப்பு கலரில் இதோடைய பகுதியெல்லாம் மாறிடும் அதான் ஆன்சர் புரியுதுங்களா அதாவது ஏன் இது ஸ்மட்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்மட்டு டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த உஸ்ட்லாகோ அப்படிங்கிற ஒரு ஃபங்கைனால உருவாகக்கூடியது உஸ்ட்லாகோ ஸ்பீசிஸ் ஆஃப் பெஸ்டியோமைசிட்ஸ் அப்படிங்கிற ஃபங்கை இந்த பெஸ்டியோமைசிட் ஃபங்கையில் உஸ்ட்லாகோ தான் இந்த ஸ்மட் டிசீஸ் வருது இட் ஈஸ் கேரக்டரைஸ்டு பை ஃபார்மேஷன் ஆஃப் பிளாக் கலர்டு கிளாமிடோ ஸ்போர்ட்ஸ் இந்த கருப்பு கலரில் ஒரு கிளாமிடோ ஸ்போர்ஸு உருவாகும் ஸ்போர்ட்ஸு அது உருவாக்குறனால தான் இதை ஸ்மட்டு டிசீஸு அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாலும் ஸ்மட்டு ஸ்போர் இருக்குல்லையா ஸ்போர்ஸ் அதாவது ஃபங்கஸ் எல்லாமே இந்த ஸ்போர்ஸ் வழியாக தான் ஸ்ப்ரொடக்ட் ஆகும் இந்த ஸ்போர் டியூ டு விச் த அஃபெக்டட் பார்ட் பிகம்ஸ் பிளாக் இந்த ஃபங்க ஃபங்கஸ்னால் இந்த ஸ்போர்ட்ஸ்னால அந்த அஃபெக்ட் அஃபெக்டட் பார்ட்ஸ் எல்லாமே கருப்பு கலராக மாறிடும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளாவிசஸ் பர்பூரியா இஸ் கேஷுவல் ஆர்கனிசம் இஸ் காசல் ஆர்கனிசம் கிளாவிசஸ் பர்பூரியாங்கிறது எதற்கான காசல் ஆர்கனிசம் என்ன நோயை உருவாக்குகிறது கிளாவிசஸ் பர்பூரியா அப்படின்னா ஸ்மட் ஆஃப் பார்லி ரஸ்ட் ஆஃப் வீட் எர்காட் ஆஃப் ரை பவுட்ரு மில்டிபா மில்டி ஆஃப் பி இது பெரும்பாலும் அக்ரிகல்ச்சர் ICR எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கொஸ்டின்லாம் வரும் இது ஜென்ரலாக நீட்லையும் வரக்கூடிய கொஸ்டின் தான் ஏன்னா ரெண்டுமே என்டிஏ தான் கனெக்ட் பண்ணுறாங்க அது உங்களுக்கு தெரியும் ரைட் கொஸ்டின் கேன் ஆன்சர் எர்காட் ஆஃப் ரை ரைங்கிற ஒரு பிளான்ட்டில் எர்காட்டுங்கிற ஒரு டிசீஸ் இந்த எர்காட் டிசீஸ் வந்து கம்பு இந்த மாதிரி தானிய பயிர்களில் நிறையா வரக்கூடிய ஒரு டிசீஸ் இது ஓகே இது என்ன இது என்ன அப்படின்னா இந்த ஃபங்கஸ் தட் காசஸ் த டிசீஸ் அதாவது இந்த நோயை உருவாக்கக்கூடிய இந்த ஃபங்கஸ் வந்து அந்த கிளாபிசஸ் பர்பூரியா இது ரை பிளான்ட்டில் தான் உருவாக்குது இட் கண்டெயின்ஸ் மெனி பாய்சனஸ் அல்கலாய்ட்ஸ் இதில் வந்து ரொம்பவும் கூடிய அல்கலாய்ட்ஸ் அதில் இருக்குது புரியுதுங்களா அதுதான் இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஹலிசினோஜெனிசிக்ஸ் ட்ரக்கு அதாவது ஒரு முக்கியமான ட்ரக்கு ஒரு மருந்து இதுலேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க இந்த தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அடுத்து இந்த ரஸ்ட் ஆஃப் வீட்டு சொல்கிறீங்களா இது வந்து பக்சீனியா ரஸ்ட்டுங்கிற டிசீஸ் பெரும்பாலும் பக்சீனியாங்கிற தான் வரும் ஓகேவா இந்த ஸ்மட்டுங்கிற டிசீஸ் பெரும்பாலும் உஷ்லாகோ அப்படிங்கிற தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் காமனாக நீங்கள் வச்சுக்கணும் ரஸ்ட்டுங்கிறதுனா பக்சினியாங்கிற வேர்டு இருந்தாவே நம்ம அதை டிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பவுட்ரு மில்டியூ பவுட்ரு மில்டுங்கிறது அப்படியே இலைகள்லாம் மேலே வெள்ளையாக படிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க இந்த வெண்டக்கா இந்த மாதிரி இலைகள்லாம் பறிஞ்சிருக்கும் பெரும்பாலும் இது திராட்சைக்கு வரக்கூடிய மிக முக்கியம் இது பவுட்ரி மில்டியூ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து எரிசிஃபே அப்படிங்கிற ஒரு காசலரத்தினால் வரக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா ரைட் புரியுதா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் டீ ஆர் ஆர்கனிசம்ஸ் டீ கம்போஸ்டர்ஸ்னா அந்த சிதைக்கக்கூடிய உயிரினங்கள் இது எல்லா ஆர்கனிசம்ஸ் எது தட் எலபரேட் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் காசிங் டெத் ஆப் டிஷ்யூஸ் ஆப்ரேட் இன் லிவிங் பாடி அண்ட் சிம்பிளிஃபையிங் ஆர்கானிக் சப்டன்ஸ் ஆஃப் செல்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா புரிஞ்சுங்க டீ டெத்து மெட்டீரியலில் இருக்கும் இது வந்து ஆப்ரேட் இன் லிவிங் பாடி லிவிங் பாடியில் ஆப்ரேட் ஆகுமா அட்டாக் அண்ட் கில் பிளான்ஸ் அஸ்வெல் அஸ் அனிமல்ஸ் அதாவது மிருகங்கள் மாதிரி பிளான்ஸை வந்து அட்டாக் பண்ணி கில் பண்ணுமா ஆப்ரேட் இன் ரிலே டம்ஸ் சிம்ப்ளிஃபையிங் ஸ்டெப் பை ஸ்டெப் த ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ஸ் ஆஃப் டெட் பாடி டெட் பாடியை இது என்ன பண்ணும் ஆக மொத்தம் டீகம்போஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க டீகம்போசஸ்னால் இறந்து போன பொருட்களை சிதைக்கும் அதான் டீகம்போசஸ் ஓகே பர் பெரும்பாலும் நம்ம கிராமங்களில் பார்த்திங்கன்னா இந்த சாணி வண்டுலாம் சொல்ல முடியாது உருட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் டீ கம்போசஸ் ஓகே இந்த டீ ஸ்கேமஞ்சஸ் இது இந்த டீகம்போஸ் பண்ணி மெட்டீரியலில் டீகம்போஸ் பண்ணக்கூடியது மக்க வைக்கக்கூடியது அதாவது டீகம்போஸ் டீகம்போசஸ் ஆக்ட் ஆன் டெட் பாடிஸ் கன்வெர்ட்டிங் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ஸ் இன்டு சிம்பிள் சாலிபிள் ஃபார்ம் இதான் ரொம்ப முக்கியம் டீகம்போஸஸ் என்ன பண்ணுதுன்னா காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியலை சிம்பிள் காம்பவுண்டாக மாற்றுது இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இல்லாமல் தே அப்டைன் தயர் எனர்ஜி ஃப்ரம் டெட் ஆர்கனிசம் அது இறந்து போன உயிரினங்கள்லேருந்தான் அதோடைய ஆர்கனிசம் டெட் ஆர்கனிசத்துலேருந்து தான் அதோடைய எனர்ஜியை அது எடுக்க முடியும் ஓகேவா புரிதுங்களான்னு சொல்கிறது இது வந்து பெரும்பாலும் இட் ஆப்ரேட் இன் ரிலே ரிலேட்டம்ஸ் சிம்ப்ளிஃபையிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்கானிக் கான்ஸ்டன்ஸ் ஆஃப் டெட் பாடி டெட் பாடியிலேருந்து தான் அது அதற்கான உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஏன்னா இந்த டீகம்போஸ்டஸ் இல்லை அப்படின்னா அந்த உலகத்தில் என்ன இல்லை உலகமே இல்லைங்க ஏன்னால் நம்ம இறந்து போன ஒவ்வொரு உய உயிரினங்களும் இந்த உடலில் இந்த உலகத்தில் கிடக்கூடிய எல்லா பொருளையும் மக்க வைக்கல அப்படின்னா நம்ம வந்து நம்ம எது மேலே கிடப்போங்கிறது உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா அதேமாதிரி டீகம்போஸஸ் வில் லேட்டர் இன்ட்யூஸ் ஃபர்தர் டவுன் ஒன் பை ஒன்னாக அது பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து சிதைச்சு எடுத்து கொடுக்கும் ஓகேவா அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த கேள்வி மைக்கோரைசா ரெப்பரசன்ஸ் மைக்கோரைசாங்கிறது என்ன இது எதை குறிக்கிறது எதை உறுதிப்படுத்திக்கிறது எதை முன்னிறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோரைசா ஆண்டகனிசமா எண்டமிசமா சிம்பையாசிசா பாரசிட்டிசமா எந்த எந்தவிதமான ரெப்பரசன்ஸில் வருது ஆண்டகனிசமா எண்டமிசமா சிம்பியாசிசா பாரசிட்டிசமா இதுக்கு ஆன்சர் சிம்பையாசிஸ் சிம்பையாசிஸ் அப்படின்னா என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று உதவிக்கிறது அதாவது கூட்டு வாழ்க்கை சிம்பியா சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப் புரிதுங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு கூட உதவி செஞ்சு வாழக்கூடியதான் இந்த சிம்பையாட்டிக் சிம்பையாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் மைக்ரோவிசா இஸ் சிம்பையாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கை அண்ட் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ் புரிதுங்களா அந்த மைக்ரோவிசாங்கிறது ஒரு பூ பூசணத்துக்கூடையும் தாவரங்களோட வேர்களையும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இந்த மைக்ரோவிசா வந்து என்ன பண்ணும்னா இட் ஃபார்ம் உள்ளி கவரிங் ஆஃப் ஃபங்கல் ஹைப்பே அதை வந்து அந்த ஃபங்கல் அந்த பூஞ்சைகள்லேயே அதை சுற்றி ஒரு உருவாக்கும் அந்த சர்ஃபேஸ் அண்ட் ரிமைன் இன் அப்பர் லேயர்ஸ் அது மேலாவில் அதோடைய மேல் லேயரில் தான் இது இருக்கும் ஓகேவா வேறு பகுதியில் தான் மைக்ரோரைசா எப்பயுமே லைவில் இருக்கும் இட் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ் ரெண்டு இருக்குது ஒன்று எட்டோ மைக்ரோரைசா இன்னொன்று எண்டோ மைக்ரோவைசா எட்டோ அப்படின்னா வெளியில் இருக்கிறது எண்டோன்னா உள்ளே இருக்குது ஓகேவா இன் சம் த ஃபங்கல் ஹைபே டெவலப் சம் ஆர்கன்ஸ் கால்டு வெசிக்கல்ஸ் உள்ளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து சில ஹைபே ஃபங் ஹைப்பேனால் அவங்களுக்கு தெரியும் ஃபங்கல்லாம் உட்கார்றதுக்கான அது ஒரு பிடிமானம் உள்ள ஒரு கசையிலை மாதிரி ஹைப்பே டெவலப் சம் ஆர்கன்ஸ் கால்ட் வெசிக்கல்ஸ் புடுதுங்களா அதுக்குள்ளார இருக்கும் ஓகேவா அதனால தான் மைக்ரோவேசாவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோரைஸா ஆர் கால்டு பேம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்கானிக்கு அக்ரிகல்ச்சர் வந்துருச்சு மைக்ரோசா வந்து நம்ம கடைகளில் வேம்னு கேட்டாவே கொடுப்பாங்க ஓகே வேசிகுலார் அர்போசிக்குலார் மைக்ரோரைசே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது பெரும்பாலும் பாஸ்பேட் நியூட்ரி பாஸ்பேட் நியூட்ரிஷன் இருக்கு இல்லையா பெரும்பாலும் பாஸ்பரஸ் நியூட்ரிஷன் வந்து செடிகள் கிடைக்காது அப்போ கிடைக்கக்கூடிய நிலையில் பாஸ்பரஸ் எடுத்து கூடு கூடி கொடுக்குறது தான் இந்த மைக்ரோவைசாவுடைய வேலை ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் த பிளாஸ்மேட் பிளாஸ்மேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் இன் ரெஸ்பிரேஷன் பிளாஸ்மிக் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதா அடுத்து வந்து ஜீன்ஸ் ஃபவுண்ட் இன்சைட் நியூக்ளியஸ் அடுத்து இட் இஸ் ஏ காம்பனண்ட் ஆஃப் செல்வால் ஆஃப் பேக்டீரியா பிளாஸ்மிக்ங்கிறது பாக்டீரியாவுடைய செல்வாலில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட்டாக இட் இஸ் த ஜெனட்டிக் பார்ட் இன் அடிஷன் டு டிஎன்ஏ இன் மைக்ரோ ஆர்கனிசம் எது ஆன்சர் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து இட் இஸ் த ஜெனட்டிக் பார்ட் இன் அடிஷன் டூ டிஎன்ஏ இன் ஆர்கனிசம் இதுதான் அதுக்கான ஆன்சர் புரியுதுங்களா அதாவது என்ன அப்படின்னா இந்த பிளாஸ்மிடுங்க இல்லையா இதை முத முதல்ல இந்த பிளாஸ்மிடுங்கிற வார்த்தையை முத முதல்ல யார் சொன்னால் அப்படின்னா லேடர்பர்க் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தான் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் லேடர்பர்கிற ஒரு விஞ்ஞானி இந்த பிளாஸ்மிட் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல சொல்கிறாரு எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா எக்ஸ்ட்ரோ எக்ஸ்ட்ராஜினோமிக்கு டிஎன்ஏ செக்மெண்ட்டை உருவாக்கி அதுக்கு அதுக்காகத்தான் இந்த வார்த்தையை சொன்னார் இட் இட்இஸ் இட் இஸ் எ ஸ்மால் சர்க்குலர் மாலிகூல் ஆஃப் டிஎன்ஏ புரியுதுங்களா இந்த பிளாஸ்மின்னுங்கிறது ஸ்மால் சர்க்குலர் மாலிகூல் ஆஃப் டிஎன்ஏ இது ஃபவுண்டித் பாக்டீரியல் செல் பாக்டீரியல் செல்லில் இது இருக்கும் எதுக்கு அப்படின்னா இன் அடிஷன் டு த லார்ஜர் சர்க்குலர் பாக்டீரியா டிஎன்ஏவுக்கு இது இருக்கும் ஓகேவா புரியுதுங்களா பிளாஸ்மின்டுங்கிறத யார் உருவாக்குனா லர்டர்பர்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்குனார் ஓகேவா ரைட் அடுத்த கேள்வி அடுத்ததா which of ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கனிசம் characteristics கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போத் எ and அண்ட் an அனிமல் which ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கனிசம் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆர்கனிசத்தில் எது தாவரம் மற்றும் விலங்குத்தன்மையை கொண்ட ஆர்கனிசமாக இருக்குது புரிதுங்களா எது தாவரம் மற்றும் விலங்குத்தன்மையை கொண்ட ஆர்கனிசமாக இருக்குது அதாவது பாக்டீரியாவா யூக்ளினாவா அடுத்து மைக்கோபிளாஸ்மாவா பாரமைசியமா உங்களுக்கு தெரியுதா ஆன்சர் தெரியுதா குட் யூக்லினா யூக்ளினா தான் இதுக்கான ஆன்சர் த யூக்லினா அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அன் ஆர்கனிசம் விச் ப்ரொசஸஸ் போத் த கேரக்டரிஸ்ட் ஆஃப் போத் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ரெண்டு விதமான தன்மையும் கொண்டு இருக்கிறது தான் யூக்லினா அப்படின்னு சொல்கிறோம் இட் கேன் மூவ் வித் எ ஃப்ளெஜல் ஃப்ளெஜல் அதுக்கான அந்த நகரக்கூடிய தன்மை அந்த அதை வச்சு நகர்ந்து போவோம் அண்ட் ஆல்சோ இட் கண்டைன்ஸ் குளோரோஃபில் இதில் குளோரோஃபில் இருக்கும் குளோரோஃபில் இருந்தால் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும் குளோரோஃபில்ங்கிறது இருந்தாவே ஃபோட்டோ சந்தேசம் நடக்கும் அதனால் இட் இஸ் இட்ஸ் நியூட்ரிஷன் இஸ் மிக்சோ ட்ராஃபிக் ரெண்டு விதமான கலந்து தன்மையில் தான் இதோட உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய த பண்பு கொண்டது இந்த யூக்ளினா ஓகேங்களா புரியுதா ரைட் நெக்ஸ்ட்டு த ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ட்ராக்டைல் வாக்கோல் இன் புரோட்டோசோவா புரொடசோவாவில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டைல் வாக்கோளுடைய பணி என்ன இதுதான் அதோடைய கேள்வி அதாவது லோகோமோஷனாக ஃபுட்டு டைஜஷனாக ஆஸ்மா ரெகுலேஷனாக ரீப்ரொடக்ஷனாக லோகோமோஷன்னா மூவிங்கு ஃபுட் டைஜஷன்னா அது உங்களுக்கு தெரியும் ஆஸ்மா ரெகுலேஷன்னா அந்த காற்று அந்த சுழற்சி இது அடுத்து வந்து ரீப்ரொடக்ஷன் உற்பத்திக்காக அப்படி எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கான ஆன்சர் ஆஸ்மா ரெகுலேஷன் இதுக்கான ஆன்சர் என்ன ஆஸ்மா ரெகுலேஷன் அதாவது என்ன அப்படின்னா புரோடசாவை பொறுத்த வரைக்கும் புரோடசோவை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ட்ராக்டல் வாக்குகள் இருந்த இஸ் த ரிமூவல் ஆஃப் எக்ஸ்கிரீட்ரி சப்ஸ்டன்சஸ் இந்த கான்ட்ராக்டல் வாக்குகளுடைய வேலை என்னென்னா இட்ஸ் எ ரிமூவல் ஆஃப் எக்ஸ்கிரீட்ரி சப்ஸ்டன்ஸ் வெளியே இந்த வெளியேறக்கூடிய கழிவுகள் இருக்குல்ல கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அதாவது கார்பன் டை ஆக்சைடு இது மாதிரியெல்லாம் வெளியேற்றக்கூடியது இது இட் இஸ் வெரி எசன்சியல் டு ரெகு ரெகுலேட் வாட்டர் கண்டென்ட் இது அந்த உடம்புல இருக்கக்கூடிய அதோட உயிரினத்தில் புரோட்டோசோவா உயிரினத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் அதோடைய நீருடைய அளவை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு விளை தான் இது இந்த புரோட்டோசோவா வந்து ஆஸ்மா ரெகுலேஷன் தான் இந்த கான்ட்ராக்டர் வாக்கருடைய வேலை அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேக்ரோ அண்டு மைக்ரோ மாலிக்யூல்ஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் மைக்ரோ மீக் நியூக்ளியஸாக இருக்கலாம் மேக்ரோ நியூக்ளியஸாக இருக்கலாம் இதோடைய ஃபீச்சர் கேரக்டரிஸ்ட் ஃபீச்சர் சொல்லி சொல்லக்கூடிய அளவில் உள்ள தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரமேசியம் அண்டு ஒட்டிசெல்லா ஓ ஓப்பலினா அண்டு நிக்டோதிசஸ் அடுத்து வந்து ஹைட்ரா அண்டு பலன்திட்டியம் அடுத்து வந்து ஒட்டிசெல்லா அண்டு நிக்டோதைரஸ் எது ஆன்சர் சொல்லுங்க ஆ குட் ஆன்சர் வந்து பாரமேசியம் அண்டு ஓட்டி செல்லா பாரமசியம் அண்டு ஓட்டி செல்லா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் வந்து என்ன என்ன பண்ணுன்னா இட்ஸ் லேக்ஸ் இன் நியூக்ளியார் மெம்ப்ரெயின் அண்ட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ட்ரோப்போக்ரோமோட்டீன் அந்த நியூக்ளியர் மெம்ப்ரெயினில் இது ரொம்ப குறைவாக இருக்கும் இட் ரெகுலேட்ஸ் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பாடி அண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ட்ரோபோ நியூக்ளியஸ் இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா இட் ஹேஸ் டெஃபினெட் நியூக்ளியர் மெம்பரைன் அதுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட நியூக்ளியர் மெம்பரைன் இருக்குது அண்டு கண்ட்ரோல்ஸ் ரீப்ரொடக்டிவ் ரீப்ரொடக்டிவ்வ்டிவிட்டீஸ் ஆஃப் பாரமேசியம் அண்டு ஒர்டிசெல்லா அதில் அந்த ஒரு வரையறுக்கப்பட்ட நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கிறதுனால அந்த ரீப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே இது இட் கேன் கண்ட்ரோல் எந்தோட எதோடைய ரீப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டியை பாரமேசியம் அண்டு ஒர்டிசெல்லா ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் த எக்ஸ்க்ரீஷன் இன் அமீபா அக்கர்ஸ் த்ரூ அமீபாவுடைய கழிவுகள் எதை வழியாக நடக்குது லோப்போ போட்டியா போர்சன் பிளாஸ்மா மெம்பரைன் கான்ட்ராக்டைல் வாக்கோல் ஓகேவா புரியுதா அதாவது அமீபா அமீபாவுடைய கழிவுகள் எக்ஸ்கிரீஷன் எந்த வழியாக நடக்குது அதுக்கான ஆன்சர் கான்ட்ராக்டைல் வாக்கோல் இதுதான் அதுக்கான ஆன்சர் கான்ட்ராக்டைல் வாக்கோல் கான்ட்ராக்டர் வாக்குவலுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் சப்போஸ் டு அசிஸ்ட் எக்ஸர்சன் இன் அமீபா அதாவது அதை அதுக்கான எக்ஸ அமீபாவில் நடக்கூடிய எக்ஸர்சன் ப்ராக்டி ப்ராக்ஸ் ப்ராசஸ்க்கு இட் அசிஸ்ட் ஆசிட்ஸ் வாட்ரி கண்டென்ட்ஸ் ப்ராசஸ் ட்ரேசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் யூரியா அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா இந்த கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூசஸ் டைரக்ட்லி த்ரூ பிளாஸ்மாலம்மா அதில் இருந்து ஊடுருவி வரக்கூடிய நிலையில் இருக்கும் அதான் அம்பிபாவுடைய செயல்பாடு ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஆர்கனிசம் யூஸ்டு ஃபார் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆர்கனிசம் எது ஆர்க ஆல்கஹாலிக் இப்போல்லாம் ஆல்கஹால் பற்றி நமக்கு சொல்லவே வேண்டாம் ஓகே ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆர்கனிசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் சக்கரோமைசிஸ் மைசிஸ்ங்கிற ஆர்கனிசம் தான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு fermentation ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்னால் வேற ஒன்றும் இல்லைங்க இட் இது பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் சப்டன்ஸஸ் ஆர்கானிக் சப்டன்ஸை பிரேக் டவுன் பண்ணுறோம் அதுதான் fermentation particularly பர்டிகுலரி எதை breakdown பிரேக் டவுன் பண்ணுறோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை நம்ம பிரேக் டவுன் பண்ணுறோம் எந்த கண்டிஷனில் பிரேக் பண்ணால் அன்ஏரோபிக் கண்டிஷன் அன்ஏரோபிக்னா காற்றே இல்லாத சூழ்நிலை காற்று இருக்க சூழ்நிலைனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்காது நீங்கள் ஜென்ரலாக ஃபெர்மெண்டேஷன் பாருங்கள் ஆனால் காற்று இல்லாத சூழ்நிலை தான் நடக்கும் சக்கரமைசி செர்வேஸ் ஏ அப்படிங்கிற இந்த ஆர்க இந்த ஆர்கனிசம் தான் இஸ் யூஸ் ஃபார் ஃபெர்மெண்டிங் கார்போஹைட்ரேட் ஃபார்மகேட் கார்போஹைட்ரேட்டாக ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த சக்ரமைசி சர்வீஸ்ங்கிற ஆர்கனிசத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் த ஈத்தைல் ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆர் ஃபார்ம் அட் எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் எண்டு ரிசல்ட் என்ன வரும்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா ஈத்தைல் ஆல்கஹால் வரும் கார்பன் டை ஆக்சைடு வரும் ஓகேவா எந்த மெட்டீரியலை நீங்கள் ஃபெர்மெண்ட் பண்ணாலும் கடை அல்டிமேட்டாக கிடைக்கிறது ஆல்கஹால் தான் கிடைக்கும் புரிதுங்களா அப்போ உதாரணத்துக்கு ஒயின் ஒயின் ப்ரிப்பரேஷனில் பார்த்திங்கன்னா என்ன போடுறாங்க ஒயின் ப்ரிப்பரே ஃபர்மெண்டேஷன் அரோபு அனரோபிக் கண்டிஷனில் தான் என்னது கிரேப்ஸோ சுகர்ஸோ எல்லாம் கலந்து நீங்கள் எல்லாம் வச்சிருக்கும் போது அன் அரோபிக் கண்டிஷனில் தான் அது ஃபெர்மெண்ட் ஆகி உங்களுக்கு அடிஷனலாக கடைசியில் கிடைக்கிறது என்ன ஆல்கஹால் கிடைக்குது ஓகேவா புரியுதுங்களா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு இதில் கீழே உள்ளதில் எது பொருத்தம் இல்லாமல் இருக்குது ஒன்று ரூட் நாட் டிசீஸ் ஸ்மட்டா பாஜிரா கவோடு ஸ்மட்டா பார்லி லேட் லெட் பிளேட்டா பொட்டோ இது எல்லாமே நோய்கள் இது எல்லாமே நோய்கள் அதற்கான காசல் ஆர்கனிசம் பாருங்கள் கொடுத்துருக்குது இதில் கொடுத்துருக்குது என்னென்னா ரூட் நாட் டிசீஸுக்கு நேராக மெலாய்டோ ஜவானிக்கா கொடுத்துருக்காங்க ரூட்நாட் டிசீஸுக்கு நேராக எதோ கொடுத்துருக்காங்க மெலாய்டோகன் ஜவானிக்காவை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஸ்மட்டா பாஜ்ராவுக்கு வந்து டோலிஸ்போரியம் பென்சில் ஏரியை கொடுத்துருக்காங்க ஸ்மட்டா பார்லிக்கு வந்து உஸ்லாகோ நூடா கொடுத்துருக்காங்க லேட் பிளைட் ஆஃப் பொட்டோ பைட் ஆஃப் தோரோ இன்ஃபஸ்டன்ஸ் அதை கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி கவர்டு ஸ்மட்டா பார்லி உஸ்லாகோ நூடா அதான் அதுக்கு அதுதான் பொருத்தமில்லாமல் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த அது அந்த கவர்ஸ் மட்டும் பார்லியில் வரக்கூடிய கவர்ஸ் மட்டை உருவாக்கக்கூடிய அந்த ஆர்கனிசம் வந்து உஸ்லாகோ ஹோர்டி அப்படிங்கிறது நான் சொல்கிறோம் ஆனால் உஸ்லாகோ நியூடா இல்லை உஸ்லாகோ ஹோர்டின்னு இருந்தால் மட்டும்தான் அது கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அதனால தான் இதை இதுக்காக இது மட்டும்தான் தான் இருக்குது மற்றபடி ரூட்னா டிசீஸை பொறுத்த வரைக்கும் மெலாட கேன் ஜவானிக்காக தான் உருவாக்குது பாஜரா அதை கம்பில் வரக்கூடிய ஸ்மட்டு டிசீஸ் வந்து டோலிஸ்போரியம் பென்சிலரியை தான் உருவாக்குது லேட் பிளேட்டாக போட்டுட்டோம் பைட்டாத்திரா இன்ஃபெஸ்டன்ஸ் தான் உருவாக்குது இதில் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சி அதாவது கவோடு ஸ்மட்டா பாலி உஸ்லாகவு நீடா இதுதான் இதுக்கான கரெக்டு ஆன்சர் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஹோஸ்ட் பிளான்ஸ் டு ப்ரொட்டக்ட் தெம்சல்ஸ் எகைன்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் பிளான்ஸு தனக்குத்தானே உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பவுண்டு என்ன புரிதுங்களா நல்லா புரிஞ்சுங்க இயற்கையோட படைப்பில் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒரு எதிர்வினையை நம்மளோட உடலில் நமக்கு மட்டும் இல்லை விலங்குகளுக்கு தாவரங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இயற்கை படைச்சிருக்கு ஓகேவா இப்போ நம்ம பா நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஒரு ஃபாரின் பாடி வெளியில் உள்ளுக்கு நுழையுது அப்படின்னா நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா வைரஸ் உள்ளுக்கு நுழையுது அப்படின்னா நம்ம உடம்பு ஆ ஆட்டோமேட்டிக்காக அந்த கொரோனா வைரஸை எதிர்ப்பதற்கு தகுந்ததாலுக்கு நம்மளுடைய ஒரு ஆன்டிபாடியை க்ரியேட் பண்ணும் பண்ணும் அது மாதிரி தாவரங்களும் இந்த மாதிரியான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் தனக்குத்தானே ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை உருவாக்கிது அது என்ன அதுனால் பைட்டோடாக்சின் பேத்தோஜன் பைட்டோ ஹார்மோன் இதுதான் இது இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட்டோ லை பைட்டோ அலெக்சின்ஸ் இதுதான் அதுக்கான ஆன்சர்ஸ் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பைட்டோ அலெக்சின்ஸ் வந்து தே ஆர் நான் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயாட்டிக் சப்ஸ்டன்ஸ் இது வந்து பர்டிகுலராக இதுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பிளான்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு இன்ஃபெக்ஷன் எ ஃபங்கஸ் ஃபங்கஸ்க்கு ஃபங்கஸை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவில் உருவாக்கக்கூடிய ஒரு எதிர்பொருள் இதான் அது அடுத்த கொஸ்டின் ஒயிட்ரஸ் டிசீஸ் வெள்ளை துருநோய் இது எதனால் ஒயிட்ரஸ் டிசீஸ் எதனால் வருது அப்படி பார்த்திங்கன்னா கிளாவிசப்ஸ்னாலயா ஆல்ட்ரனேரியனாலயா ஆல்ட்ரனேரியாவிலேயா பைட்டாப்தோரிலையா அல்புகோ கேன்டிடானாலயா வருதா எந்த இதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க ரஸ்ட்டுங்கிற டிசீஸ் வந்து அல்புகோ கேண்டிடா அதுலேருந்து தான் வருது அல்புகோ கேண்டிடாங்கிறதுனா இட் இஸ் அண்ட் ஆப்ளிகேட் பேரசைட் ஆப்ளிகேட் பேரசைட் இது வந்து இதுதான் ஒயிட் ஒயிட்ரஸ்ட்டை உருவாக்குது எந்த தாவரங்களை உருவாக்குது அப்படின்னா குருசிஃபெரே குருசிஃபரே தாவர இனங்கள் குடும்பத்தை சேர்ந்த உயிரினம் குருசிஃபெரேனா நீங்கள் இந்த முள்ளங்கி இந்த மாதிரியான குறிசி பெற செய்தெலாம் வந்து நீங்கள் அந்த மாதிரியான தாவரங்களில் இது உருவாக்குது ஓகேவா புரிதுங்களா ரைட் குட் இதோட நம்ம இன்னைய க்ளாஸை இது பண்ணுவோம் நான் மீண்டும் அந்த செக்ஷன் த்ரீயில் நம்ம ஃபர்தர் உள்ள கொஷின்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய கிளாஸ் ரெகுலராக போயிட்டுருக்கு நீங்கள் நான் சொல்லக்கூடிய டீட்டெயில் ஆன்சர் குறிக்கிறதுக்கு நீங்கள் கையில் உங்கள் நோட்டு பேனாவோடு உட்காந்து நோட்டு க்ளாஸை எடுங்க டீட்டெயில் ஆன்சர் உங்களுக்கு தேவையான போது நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் உங்களுடைய நேமை என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடிக்கு நாங்கள் கொஷின்ஸ் ப்ளஸ் ஆன்சர்ஸை நாங்கள் உங்களுக்கு பர்சனல் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி வைப்போம் இப்போ நம்ம வந்து நீட்டு கிளாஸஸ் ஐசிஆர் கிளாஸஸ் கிளாட்டுக்கான கிளாஸஸ் ஜேஇக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் நம்ம வந்து புதைக்கி ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு குடி விரைவிலேயே நம்மளுடைய கிளாஸ் ரூம் கிளாஸஸ் நடக்கும் அதனால் உங்களை என்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை ஜ உங்களை வெற்றி பெறுவதற்கு வைப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் பிஆர்எம் ஐஏஎஸ் அகாடமி எடுக்கும் நீங்கள் நம்மளுடைய உங்களுடைய சந்தேகங்களை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் டபுள் எயிட் செவன் ஜீரோ நைன் செவன் த்ரீ ஃபோர் ஜீரோ நைன் அந்த எண்ணில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் மாதிரி விஆர்எம் ஐஏஎஸ் அகாடமி இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் எல்லா நான் பிள்ளைகளும் வாழ்வில் வெற்றி பெற விஆர்எம் ஐஏஎஸ் அகாடமியுடைய இதயம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி